வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்விப்படியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 3 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை GIT கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 0777 4732 0768 77 0881. இன்றைய கிளாஸ்ல என்ன மட்டம் தட்டல் படிக்கணும் சொன்னார். இது விளாங்கப்படுத்தினா விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுகிறது. அடுத்த விஞ்ஞான முறை குறியீட்டில் இருக்கிறத சாதாரண வடிவத்தில் எழுகிறதும் விளங்கப்படுத்திட்டேன். அப்போ இந்திய வகுப்பில் நாங்கள் என்ன பார்ப்போம்டா, எண்களை மட்டம் தட்டுறது. சரிதானே? இப்போ நாங்கள் மட்டம் தட்டலண்டா என்னண்டா, சரி இப்போ உதாரணமாக எங்களோட பொக்கேரிகளில் 12 ரூபா இருக்கண்டா, என்ன ஒரு 10 ரூபா நாணயம் ஒரு 2 ரூபாவும் இருக்குண்டா, எவ்வளோ காசு இருக்குண்டா, கிட்டத்தட்ட எவ்வளோ காசு இருக்குன்றது கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க 10 ரூபா இருக்குன்னு சொல்லுவீங்க. அல்லது 17 ரூபா பொக்கேரிகளில் இருக்குண்டா, நீங்கள் கேட்டால் எவ்வளோ கிட்டத்தட்ட 20 ரூபா கிட்ட இருக்கு. மட்டம் தட்டலண்டா என்ன, ஒரு என்ன குறிப்பிட்ட கிட்ட இருக்கிற பெருமானத்துக்கு மட்டும் இலகுவாக சொல்லக்கூடிய மாதிரி மாத்துறது. இப்போ உதாரணமாக நாங்கள் இதில் கிட்டிய 10க்கு மட்டம் தட்ட சொல்லியிருக்கு. அப்போ கிட்டிய 10க்கு இப்போ ஆறு மட்டம் தட்டுறாண்டு பார்ப்போம். அப்போ ஒரு எண்ணின் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டுறா, எப்படி மட்டம் தட்டுறா, 10 அரைவாசியை பார்க்குற, 10 அரைவாசி எவ்வளவு, 5. இந்த 5 அதாவது இறுதி இலக்கம், அதாவது கடைசி 1ஆம் இடத்து இலக்கம், 1ஆம் இடத்து இலக்கம். இப்படி 2 இலக்கம் இருக்குது, அதே மாதிரி இஞ்சாலை ஒரு இலக்கம் இருக்குது. இந்த 1ஆம் இடத்து இலக்கம் 5ம் 5ஐ விட கூடுதலாகவும் இருந்தால் 1ஆம் இடத்து இலக்கம், அதாவது 10க்கு மட்டம் தட்டுறாண்டா என்ன செய்கிறது, 10ன் அரைவாசி எவ்வளவு, 5. அப்போ 1ஆம் இடத்து இலக்கம் 5ம் 5ஐ விட கூடுதலாகவும் இருந்தால் அந்த 5க்கு நேர பூச்சியத்தை போட்டுட்டு இஞ்சாலை ஒன்றை கூட்டணும். அப்போ 7ஓட உண்ட கூடினாயத்தினே 8, அங்கே அப்படியே போடுற. அதே மாதிரி 5ம் 5ஐ விட கூடினா சரியண்டா, 5ஐ விட குறைவான இலக்கங்கள் வரைக்கல, இறுதி இலக்கம் 5ஐ விட குறைவான இலக்கம் வந்தால் பூச்சியம் போட்டுட்டு அங்கால இருக்கிற இலக்கத்தை அப்படியே பார்த்து எழுகிறது. அப்போ 10க்கு மட்டம் தட்டுறாண்டா என்ன, 10ன் அரைவாசி எவ்வளவு, 5. அதாவது இறுதி இலக்கம் 5ம் 5ஐ விட கூடுதலாக இருந்தால் 0 போட்டுட்டு அங்கால அடுத்ததாக இருக்கிற இலக்கத்தோடு ஒன்றை கூட்டணும். 5ஐ விட குறைவான இலக்கம் இருந்தால் 0 போட்டுட்டு அங்கால இருக்கிற இலக்கத்தை அப்படியே பார்த்து எழுகிறது. ரைட், முதலாவதுல பாடுறா என்ன, 273. 273ன்ற இலக்கத்தை பாருங்க, 10க்கு மட்டம் சொன்னா இறுதி இலக்கத்தை பாருங்க, இறுதி இலக்கம் என்ன, 3 வந்தால் என்ன செய்கிறது, 5ஐ விட குறைவோண்டு பார்க்குறோம், 5ஐ விட குறைவு, ஆகவே 0 போட்டுட்டு இஞ்சால இருக்கிற இலக்கத்தை 7 2 அப்படியே போடுறேன். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 1428ண்டா, இதை பாருங்க, இறுதி இலக்கம் 5ஐ விட கூட, ஆகவே 0 போட்டுட்டு இஞ்சாலையோட கூட்டினா 2ஓட கூட்டினா 3, இது அப்படியே போடுறேன் 4. அந்த பக்கத்தில் இருக்கிற இலக்கத்தோடு தான் உண்டை கூட்டுறேன். கூட்டி இதில் 9 வந்துச்சுன்னா என்ன செய்யறது, 9ஓட உண்டை கூட்டினா 10, 10ண்டா 0ஐ போட்டுட்டு அந்த உண்டை பெதிஞ்சால கொண்டே கூட்டணும். ரைட், அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 7196. அப்போ இதில் பாருங்க, 5ஐ விட என்ன, 5ஐ விட கூடுதலாக இருக்கு, அப்போ 0 இஞ்சால உண்டை கூட்டினா என்ன, 9ஓட உண்டை கூட்டினா 10, சைவரளி ஒருமிச்சம் திரும்ப அந்த உண்டை இஞ்சால கொண்டு கூட்டினா 1ம் 1ம் 2 7. இது விளங்கினதாடா தம்பியவே, 10க்கு மட்டம் தட்டினது விளங்கினதா? கேள்விக்கு வாரன், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்போம். ரைட், பாருங்க எத்தனை கேள்வி இருக்கு கேட்கலாம். ரைட், முதலாவது 33ண்டை மட்டம் தட்டினா 30 30. ஏன், இறுதி இலக்கம் 5ஐ விட குறைவு, ஆகிய 0 அங்கால கூட்டுத்தொகையில 30. ரெண்டாவது 250 சார், 250 வெரி குட். இதில் 0 அங்காலே உண்ட கூட்டினா 250. ரைட், அடுத்தது 3008 பாருங்க, மட்டம் தட்டினா என்னட்டு வர போகுது. ரைட், 3008 இறுதி இலக்கம் எதுனா
3010. ஏன் இறுதி இலக்கம் ஐந்தை விட கூட, ஆகவே அதுக்கு நேராக பூச்சியத்தை போட்டுட்டு இஞ்சாலே உண்ட கூட்டுகள், பூச்சியத்தோட உண்ட கூடினா 1, 0, 3. அதே மாதிரி அடுத்தது 4வது கேள்வியை பாருங்க. 59. 59 மட்டம் தட்டினா 60. ஏன் இதில் பாருங்க பூச்சியம் அந்த அங்காலே உண்ட கூட்டணும், கூட்டினா 6. அப்போ 10 மட்டம் தட்டுறேன்டா என்னென்னு பார்க்கறது அதாவது 10 அரைவாசி எவ்வளவு? 5. இறுதி இலக்கம் 5 ஐந்தை விட கூடுதலாக இருந்தால் என்ன செய்கிறது? அந்த இடத்துக்கு பூச்சியத்தை போட்டுட்டு அடுத்த இலக்கத்தோடு உண்ட கூட்டணும். ஐந்தை விட குறைவான இலக்கம் வந்தால் இறுதி இலக்கத்துக்கு பூச்சியத்தை போட்டுட்டு மற்ற இலக்கத்தை அப்படியே பார்த்தளினா சரி. விளங்குதா? 310 சார். 310. ஏன் சைவரளியை போட்டு அங்காலே உண்ட கூட்டினா, பூச்சியத்தோட உண்ட கூட்டினா 1, 3. ரைட். அடுத்தது 6வது. 4020 சார். வெரி குட். 4020. ஏன் 7னா 5 விட கூட, அப்போ அதுக்கு நேர பூச்சியத்தை போட்டுட்டு இஞ்சாலே உண்ட கூட்டினா 4020. ரைட். அடுத்தது 7வது. 85. 90. 5 பூச்சியத்தை போட்டு அங்காலே உண்ட கூட்டினா 90. ரைட். அடுத்தது 8வது. 1510 சார். 1510. வெரி குட். 4. அப்போ 4டா பூச்சியத்தை போட்டு அங்காலே ஒன்றும் கூட்டத்தவையில் அதை அப்படியே பார்த்து எழுதலாம். அடுத்தது 1895. 1900 சார். 1900. வெரி குட். பூச்சியம் இங்கால உண்டை கூட்டினா 10, 9 உண்டை கூட்டினா 10 ஒரு மிச்சம், திரும்ப இங்கால 8 1900. வெரி குட். ரைட். அடுத்த கேள்வி இறுதி இலக்கத்தை பாடுற. இறுதி இலக்கம் 5 விட கூட, 5. அப்போ என்ன செய்யறது? பூச்சியத்தை போட்டுட்டு அடுத்த இலக்கத்தோட உண்டை கூட்டணும். 4 உண்டை கூட்டினா எத்தனை? 5. மற்றதுகளை அப்படியே பார்த்துருறானே. ரைட். அடுத்தது 11வது. 234,530. 234,530. ஏன் இந்த 2 இருக்கிற பூச்சியத்தை போட்டுட்டு அங்கால கூட்ட தேவையில்லை. ரைட். அடுத்த 12வது. 997,290. ரைட். வெரி குட். அப்ப பாருங்க இதுல என்ன சொல்லியிருக்கு? பீதுரு தாள கால மலையின் உயரம் 2524 மீட்டர். இவ்வெண்ணை கிட்டிய என்னதுக்கு மட்டம் தட்டுறான்? 10 மட்டம் தட்டான். 2520 சார். 2520. வெரி குட். ஏன் இதில் 4 வந்தால் பூஜ்ஜியம், அங்கால அப்படியே போடுவோம். 2520 மீட்டர் அலகையும் போடுவோம். ரைட். அடுத்த கேள்விக்கு போகிறேன். ஓர் எண்ணெய் கிட்டிய 10 மட்டம் தட்டிய போது 140 பெறப்பட்டது. அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய சகல முழுவன் பெருமானங்களையும் காணட்டாம். ரைட். இவ்வாறான கேள்வி வரைகளை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் கவனிங்க, 140 நாங்கள் என்ன மட்டம் தட்டினா 140 விட ஒன்று கூட, 141, 142, 143, 144, 145, அங்கால 146 எழுகிறேன். அதே மாதிரிஞ்சாலையும் 139, 138, 137, 136, 135, 134 எழுகிறேன். சரிதானே? ரைட். அப்போ முதலாவது 141 மட்டம் தட்டினா என்னடு வரும்? 144. அடுத்த 145. 150. ரைட். அப்ப இதுல பாருங்க 145 வரைக்கல மட்டம் தட்டினா 150 போகுது, அது வேறைக்கு போகுது. அதே மாதிரி 140 மட்டம் தட்டினாலும் 140 தான். 139 மட்டம் தட்டினா 140. 139 140. 140. 140. அதே மாதிரி 140. இதை மட்டும் தட்டினா 130 வருது. அப்போ எவ்வளவு பெருமானங்கள் இருக்கலாமண்டா? 135 தொடங்கி பாருங்க 135. 135 மட்டும் தட்டினா எத்தனை வரும்? 140 வரும். அதே மாதிரி 144 மட்டும் தட்டினாலும் இது. அப்போ இவ்வளவு இலக்கங்களும் என்ன பாருங்க, நான் இதில் கிரீன் கலரால் மார்க் பண்ணுறேன். இந்தளவு இலக்கத்தில் எதை மட்டும் தட்டினாலும் இது வரப்போகுது. அப்போ என்னென்று கண்டுபிடிக்கிறேன்டா, நீங்கள் அந்த மட்டம் தட்டி இதை பாரு, நீங்கள் கூட்டின அதாவது 140 அதாவது மட்டம் தட்டி வர இலக்கத்தோட
அஞ்ச மேலே கூட்டி பாருங்க, மேலே அஞ்ச கூட்டுங்க, கூட்டி போட்டு உண்ட கழியுங்க, மேலே கூட்டி போட்டு உண்ட கழிச்சா எத்தனை, 144. கீழே அஞ்ச கூட்டுங்க, ஏன் 135 வந்தாலும் 140 தானே வரும். அப்ப இந்த இலக்கத்தோட அஞ்ச குறைச்சி பாருங்க, அஞ்ச கூட்டி பாருங்க, அதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம். இது அப்ப இதுல கேட்டது 140 ஆக இருக்கக்கூடிய சகல முழுவன் பெருமானங்களையும் எழுதுக. அப்ப எழுதி காட்டியிருக்கு. அப்ப என்னென்ன வருமெண்டு உங்களுக்கு இதுல தெரியும். அப்ப 135 இருந்து என்ன மட்டும் வரும், 144 மட்டும் வரும். சரிதானே. அடுத்தது பாருங்க, இது இன்னொரு கேள்வி. அடுத்தது பாருங்க, ஒரு கிட்டிய எண்ணெய் 10 மட்டம் தட்டிய போது 80 பெறப்பட்டது. அவ்வண்ணாக இருக்கத்தக்க சகல முழுவன் பெருமானங்களையும் எழுதுக. அதுல மிகச்சிறிய பெருமானத்தையும் மிக பெரிய பெருமானத்தையும் கேட்டிருக்கு. 75, 76, 77, 84, 84, 84, 85, 84, 85, 84, 85, 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 85
75 அப்ப இதுல கேட்டது மிகச்சிறிய முழுவன், மிகச்சிறிய முழுவன். அதே மாதிரி என்ன கேட்டது மிக பெரிய முழுவன், 84. வெரி குட். அப்ப இதுல கேளுங்க பாருங்க, ஒரு எண்ணெய் கிட்டிய 10 மட்டம் தட்டிய போது 80 பெறப்பட்டதுண்டா, அவ்வண்ணாக இருக்கத்தக்க சகல பெருமானங்களும் என்ன அந்த 80 இருந்து 5 கழிச்சு பாருங்க, கழிச்சா 75, 76, 77, 78, 79, 80 அதோட 4 கூட்டி பாருங்க, 81, 82, 83, 84 மட்டும் வரும். அதில் சிறிய எண்ணாக இருக்கக்கூடியது 75, பெரிய எண்ணாக எடுக்கக்கூடியது 84. அடுத்த கேள்வியை பாருங்க, ஏதேனும் ஒரு முழு எண்ணெய் கிட்டிய 10 மட்டம் தட்டிய போது 260 பெறப்பட்டது, அதில் இருக்கிறது அவ்வெண்ணாக இருக்கிறதுக்கு மிகச்சிறிய எண்ணையும் மிகப்பெரிய எண்ணையும் கெடுக்கு. அப்ப மிகச்சிறிய எண், அடுத்து மிகப்பெரிய எண். மிகச்சிறிய எண் என்ன? 255. வெரி குட். அதே மாதிரி மிகப்பெரிய எண் 264. வெரி குட். சரியா, அப்ப இத 5 கழிச்சு பாருங்க 255, 4 கூட்டி பாருங்க 264. இதுல ஏதாவது டவுட் இருக்காடா? கிட்டிய 10 மட்டம் தட்டின பார்த்தினாங்கள், அதே மாதிரி கிட்டிய 100 மட்டம் தட்டுறது, கிட்டிய 1000 மட்டம் தட்டுறது தொடர்பாக பார்க்க போறோம். 10 மட்டம் தட்டு கேட்கல என்ன படிமுறை செய்தினாங்கள், 12 செய்யறான், அதுன்ற அரைவாசியை பார்க்கணும், அரைவாசியத்தின 5. அப்ப இறுதி இலக்கம் ஒரு இலக்கம் தானே வருது, அப்ப இறுதி இலக்கம் 5 5 விட கூடுதலாண்டா பூச்சியத்தை போட்டுட்டு அங்கால முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தோட உண்ட கூட்டுறேன்னு பார்த்துனேன். 5 விட குறைவா இருந்தா பூஜ்ஜியத்தை போட்டு அதே இலக்கத்தை அப்படியே பார்த்துழுகிறேன். அதே மாதிரி அப்ப 100 கண்டா என்ன, 100 அரைவாசியத்தின 50. அப்ப இறுதி ரெண்டு இலக்கமும் 50 50 விட கூடவா இருந்தா என்ன செய்வோம், அந்த இறுதி ரெண்டு இலக்கத்துக்கும் பூச்சியத்தை போட்டுட்டு முன்னுக்கு இருக்க இலக்கத்தோட என்ன செய்யணும், உண்ட கூட்ட வேணும். சொல்ற விளங்குதா? அதை விட 50 விட குறைவா இருந்துச்சேண்டா என்ன செய்யறது, இறுதி இலக்கத்தை அப்படியே பூச்சியத்தை போட்டுட்டு மேலே இருக்கிறத பார்த்து எழுதுறது. அப்ப உதாரணமா இப்ப பாருங்க, 2435. அப்ப இதை நாங்கள் 100 மட்டம் தட்டுட்டோம், 100 மட்டம் தட்டுச்சுன்னா என்ன, 100 அரைவாசி 50. இறுதி ரெண்டு இலக்கத்தையும் பாருங்க, இறுதி ரெண்டு இலக்கம் 50 விட என்னவா இருக்கு, குறைவாக இருக்கு. ஆகவே 00 போட்டுட்டு இதை அப்படியே பார்த்து எழுதுகிறது. விளங்குதானே? அடுத்த இலக்கத்தை பாருங்க, 2485. 100 மட்டம் தட்டுட்டான், 100 மட்டம் தட்டா இறுதி ரெண்டு இலக்கம் என்ன, 50 விட கூட. அப்ப பூச்சியத்தை போட்டுட்டு இதோட உண்ட கூட்டுறது. அடுத்த கேள்விய பாருங்க, 1000 மட்டம் தட்டுறதையும் இதுலயே சொல்லித்தரலாம். ரைட், இதுல அடுத்ததையும் பார்த்துட்டு இப்ப 2450 இப்ப நீளத்தாள 2450 இறுதி இலக்கத்தை பாருங்க, 100 மட்டம் தட்டுக்கு அப்ப 100 அரைவாசி 50, இறுதி இலக்கம் 50 இருக்கு. அப்ப ஒன்று கூட்டணும், 00 போட்டு இதோட ஒன்று கூட்டினா 5. அதே மாதிரி 2485 1000 மட்டம் தட்டான், 1000 அரைவாசி எவ்வளவு, 1000 அரைவாசி 500. அப்ப 500 விட கூடவோ குறைவோன்னு பாக்குறேன், இது 500 விட குறைவு. ஆகவே 0 போட்டுட்டு முன்னுக்கு அப்படியே பார்த்து எழுகிறேன். விளங்குதாடா தம்பி?
அதே மாதிரி அடுத்த பாருங்க, 2754 ஆயிரத்துக்கு மட்டன் தட்டு, 1000 இறவாசி 500. இறுதி மூன்றில் அக்கத்தையும் பாருங்க, 500 விட கூடுதலாக இருக்கு. ஆகிய 00 போட்டுட்டு இதோட ஒன்றை கூட்டினா 3000. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 12500. அப்போ 1000 மட்டன் தட்டுதான், 1000 அறவாசி எவ்வளவு 500. இறுதி இலக்கம் மூன்றும் 500 சமனாக இருக்குது, 500 இருக்குது. ஆகிய ஒன்று கூட்டணும், 00 இதோட ஒன்று கூட்டினா 13. விளங்கினதாடா தம்பியவன்? ரைட். அப்போ முதலாவது பயிற்சிக்கு வருவோம். சரிதானே? கேட்குறால் சொல்லணும். சரிதானே? பாருங்க, 5654 ஆகிய எண்களை 100 கிட்டிய 1000 மட்டன் தட்டுக. ரைட். முதலாவது கேள்வி 5654. ஒரு ஆள் விளங்கப்படுத்தணும், என்ன மகிழ்ச்சிகிறேன். கிட்டிய 100 பாப்பா, மேலாவது ஆர் செய்ய பொறியியல் 5654. வெரி குட். அடுத்தது, இத 1000 மட்டன் தட்டினா ஆறாவது விளக்கமா சொல்லணும். பிள்ளையோ சரியா பிரச்சனை இல்ல, நான் ஹெல்ப் பண்ணுவேன். இறுதி மூன்றில் அக்கதையும் பாக்க, 500 மேல இருக்கு, அதனால ஒன்று கூட்டணும் அதுக்கு. அப்ப 6000. வெரி குட். நீங்கள் இப்ப நீங்கள் உங்களுக்கு என்ன விளங்கப்படுத்தக்கூடிய மாயிருந்துச்சு இல்லண்டா, உங்களுக்கு என்ன செய்யாது, அது மறக்கவே மறக்காது. அடுத்தது பாருங்க, 8477 ரைட். கிட்டிய 100 பாப்பா, மேர் சொல்றது கிட்டிய 100 கேட்டிருக்கு. 100 அறவாசி 50, 50 விட கடைசி இலக்கங்கள் கூடவா இருக்கு. அப்ப நாங்க சைவர் 2 சைவர் போட்டுட்டு அதோட ஒண்ட கூட்டணும் 100 இருக்கிற இடத்துல. ரைட். அப்ப இதனே ஒண்டோட 4ஓட ஒண்ட கூடினா இதனே 5. சரியா? 8440 ரைட். கிட்டி 1000 பாப்பா, மார் ரைட். தங்கச்சி ஒரு கா ட்ரை பண்ணி பாருங்க, கிட்டி 1000 1000 சார். ரைட். என்ன 8000 கிட்டி 1000டா, 1000 ரெண்டால பிரிச்சா இதனே 500. 500 விட கூடவா குறைவா? இறுதி மூன்று இலக்கம் குறைவே. வெரி குட். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ரைட். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு, பின்வரும் ஒவ்வொரு எண்களையும் கிட்டிய 10 என்ன 100 மட்டம் தட்டு தான். சரி, அப்ப ஓடல ஒரு சொல்லி கொண்டு போங்க, ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் சான்ஸ். ரைட். 54 ஆறாவது கிட்டிய 100 மட்டம் தட்டுக்கு பாருங்க, இதுல என்ன கண்டுபிடிக்கிறேன்டா, 54 100 இறவாசி 50, 50 விட கூடவா குறைவா, கூட. ஆகிய 00 போட்டு இஞ்சாலே ஒன்றுமே இல்லை, இதில் 0 இருக்கு, ஒன்றை கூடினா 1. அப்போ 100. வெரி குட். அடுத்த கேள்வி, 195 200. வெரி குட். 1009 1000. வெரி குட். ஏன் 100 இறவாசி 50, 50 இறுதி 2 இலக்கம், 50 விட குறைவு, 00 போட்டு அப்படியே எழுகிறது. 2985 3000 சார். 3000. வெரி குட். எவ்வளோ? 00 அங்கே ஒன்றை கூட்டினா 0, அங்கே அந்த ஒன்று அங்கே போய் திருப்ப கூட்டுப்படும், 3000. ரைட். அடுத்தது அஞ்சாவது கேள்வி, 72300. வெரி குட். ஏன் இறுதி 2 இலக்கம், 50 விட குறைவு, ஆகிய 0 போட்டு அப்படியே போட வேண்டிய. ரைட். அடுத்தது 7550 7600. ஏன் 50 விட 50, அப்போ 00 போட்டுட்டு அங்கே ஒன்றை கூட்டினா 5 ஒன்றை கூட்டினா 6, மற்றதுகள் 6. ரைட். இந்த 6 கணக்கிலையும் ஏதாவது விளங்காமல் இருக்கிறது இருக்கா? ரைட். இதில் பாருங்க, முதலாவது பின்வரும் ஒவ்வொரு எண்ணையும் கிட்டிய 1000 மட்டன் தட்டுக. 1927 2000 ஏன் இது 500 விட கூட, அது 00 2000. ரைட். அடுத்தது 2433 2000 சார். 2000. வெரி குட். அதுக்கும் 2000 தான், ஏன் 500 விட குறைவு, இது 00 மட்டும் அங்கே கூட்ட தேவையில்லை. ரைட். அடுத்தது 20000 சார்.
20,000. Very good. ஏன் 20,000? பாருங்க, 1000 அரைவாசி 500, 500 விட கூட 00 போட்டுட்டு உண்ட கூடினா என்ன 10, 10 உண்ட கூடினா இஞ்சால உண்ட கூட 2000, சரி 20,000. ரைட், அடுத்த கேள்வி. 45,874. 46,000. அப்ப 1000 அரைவாசி 500, அப்ப இது இப்படியே வந்தா 00, இதோட உண்ட கூடினா 46,000. ரைட், அடுத்த வெரி குட். அடுத்த 38,000. இது 38,000. ஏன் 500 விட குறைவா தான் இருக்கு, அப்ப அப்படியே 00 போட்டுட்டு ஜால ஒன்று கூட்ட தேவையில்ல, அப்படியே பார்த்துலாம். ரைட், அடுத்தது 91,000. வெரி குட். பாருங்க, 00 போடுவீர்கள் கடைசிக்கு, இதோட உண்ட கூட்டினா 0 91,000. ரைட், இந்த 6 கேள்விலையும் ஏதாவது டவுட் இருக்கு யாராவது? அடுத்த கேள்வியை பாருங்க, எல்லாமே கேட்டிருக்கான், ஒரே இலக்கத்துக்கு எல்லாம் கேட்டிருக்கான். ரைட், அதை நான் விளங்கப்படுத்துறேன், நீங்க புகவனி கொடுக்க. 2059 முதலாவது கேட்டிருக்கு, கிட்டிய 10 மட்டும்தான். அப்போ கிட்டிய மட்டும் 10 கண்டா என்ன செய்யணும், அரைவாசி 5. அப்போ இறுதி இலக்கம் பாருங்க 5 விட கூடவே இருக்கு, ஆகவே பூச்சியத்தை போட்டுட்டு உண்ட கூடினா 2060 வரும். ஓகே, அதே மாதிரி 100 மட்டும்தான்டா, அரைவாசியத்தின 50, 50 இறுதி இலக்கம் 50 விட கூடவே இருக்கு, அப்போ பூச்சியத்தை போட்டுட்டு இஞ்சால உண்ட கூடினா 2100. அதே மாதிரி 1000 மட்டும்தான்டா, 500 விட குறைவாக இருக்கு, அப்போ 00 போட்டுட்டு 10. இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாராவது? அடுத்த கேள்வியை பாருங்க, ஒரு எண்ணெய் கிட்டிய 100 மட்டம் தட்டிய போது 4500 பெறப்பட்டது. அவ்வெண்ணாக இருக்கத்தக்க மிகச்சிறிய மிகப்பெரிய முழுவன். பாப்பம் மார் சொல்றாண்டு, 4500 மிகச்சிறிய முழுவன் என்ன, மிகப்பெரிய முழுவன். மிகச்சிறிய சொல்றாய், மிகப்பெரிய 5000. ஆம், பாபம் 499. பாபம், அடுத்தது மிகப்பெரிய. சரியா, நாம் இனி விடைய பாபம் பாருங்க, 4500 ஏண்டா, 100 அரைவாசி என்ன 50, அப்போ 100, அப்போ 50 பாருங்க, 100 அரைவாசி கண்டுக்கிறேன் 50. அப்போ இந்த 4500 50 என்ன செய்ய போகிறேன், முதல் கழிச்சு பார்க்க போகிறேன். கழிக்க எவ்வளோ வந்தது, 4450 வந்து. அதே மாதிரி 50 கழிச்சு நான் இஞ்சால 50 கழிக்கிறேன், 49 கூட்டணும், கூட்டினா என்னென்று வரும், 4549. அப்போ இதில் மட்டன் தடிப்பா அப்போ சரியாக வருதோண்டு, 100 எத்தனை 50, 50 விட கூடவே இருக்கு, 00 மட்டும் உண்ட கூட்டுறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்க, இறுதி இலக்கம் 50 விட குறைவு, 00 போட்டு அப்படியே போடுறேன். ஆகவே மிகப்பெரிய மிகச்சிறிய என்ன, 4450. அதே மாதிரி மிகப்பெரிய என்ன, இது மிகப்பெரிய சிறிய, மிகப்பெரிய என்னண்டா 4549. அடுத்த கேள்வியை பாருங்க, தசம எண்களுக்கு மட்டம் தட்டுறார், சரிதானே, தசம எண்களுக்கு மட்டம் தட்டுறத நாங்கள் பார்ப்போம். இதில் கவனிங்க, முதலாவது இதில் தசம எண்களுக்கு மட்டம் தட்டுறாண்டா, முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டுறது, ரெண்டாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டுறது, அடுத்தது முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுறது, என்ன மாதிரின்னு பார்ப்போம். இப்போ முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுறத முதல்ல பார்த்துட்டு ஒவ்வொன்றா விளங்கப்படுத்துகிறேன். இப்போ 49.5 இருக்குன்னு வைப்போம், இதில் 49.4 இருக்குது. முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுறாண்டா என்னென்னா, இந்த தசமதானத்துக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கத்தை பார்க்குறேன். தசமதானத்துக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கம் 5 விட கூடவும் 5 இருந்தா, 5 விட கூடுதலாகவும் 5 இருந்தா, நீங்கள் அதுக்கு நேராக பூஜ்ஜியத்தை போட்டுட்டு இஞ்சால உண்டை கூட்டினா தெரி, கூட்டினா இதனை 9 உண்டை கூட்டினா 10, 5. 5 விட பாருங்க, இப்போ முழு எண்ணுக்கு வந்துட்டு 50. அதே மாதிரி 5 விட குறைவாக இருந்தால் 0, இஞ்சி ஒன்று கூட்ட தேவையில்ல 49. அப்போ முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுறாண்டா என்ன செய்யணும், அந்த தசமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும். முழு எண்ணுக்குண்டா தசமத்துக்கு பக்கத்தில், முதலாம் தசமதானத்துக்குண்டா, முதலாம் தசமதானம் இது, அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கத்தை பார்க்கணும். முழு எண்ணுக்கு கண்டா என்ன செய்யறீங்க, முழு எண்ணுக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கத்தை பார்த்துருக்கீங்க. முதலாம் தசமதானம் வேண்டாம், முதலாம் தசமதானத்துக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கத்தை பார்க்க, அடுத்த தானம் என்ன, 5 விட கூட வேண்டாம் என்ன, 5 விட கூட வேண்டாம், 0 போட்டு இஞ்சாலே உண்டை கூட்டுறது 2, 49. அப்போ 49.2. அதே மாதிரி இதெண்டா என்ன நடக்கும், 5 குறைவு ஆகி 0, 1, 49. அப்போ இது
49 உண்டு, இது 49 ரெண்டு. தம்பியை விளங்கினதா? அப்ப முதலாம் தசமதானம் என்ன முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுறாண்டா, தசமதானத்துக்கு அடுத்ததா இருக்கிற இலக்கத்தை பாக்குறது. அடுத்தது முதலாம் தசமதானம் வேண்டா, முதலாம் தசமதானத்துக்கு அடுத்ததா இருக்கிறத பாக்குறது. ரெண்டாம் தசமதானம் வேண்டா, ரெண்டாம் தசமதானத்துக்கு அடுத்ததா இருக்கிற மூன்றாவது இலக்கத்தை பாக்குறது. அப்ப இதுல பாருங்க முத கேள்வியில ஆகிய எண்களை ரெண்டாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டுக. ரெண்டாம் தசமதானம் அண்டா என்ன செய்யணும்? நீங்கள் ரெண்டாவது தசமதானத்துக்கு அடுத்ததா அண்டா, இது முதலாம் தசமதானம், ரெண்டாம் தசமதானம், அதுக்கு அடுத்ததா இருக்கிறது நாலு. நாலு என்ன, அஞ்சை விட கூடவோ குறைவோடா? குறைவு. பூச்சியத்தை போட்டுட்டு இஞ்சால இருக்கிறத அப்படியே போடுறேன். விளங்குதாடா தம்பி? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, மூன்று தசம் ஏழு ஒன்பது ஆறு, ரெண்டாம் தசமதானம் அண்டா ஒன்று ரெண்டு, ரெண்டாவதுக்கு அடுத்தது இது ஆறு. ஆறண்டா என்ன செய்வியல், இது பூஜ்ஜியம். இந்தியாவில் இருக்கிறத ஒன்றை கூட்டினா, ஒன்பதோட ஒன்றை கூட்டினா எத்தனை, பத்து. ஒரு மிச்சம் ஏழோட ஒன்றை கூட்டினா எட்டு, மூன்று. விளங்குதா இது? ரைட். அடுத்த கேள்விக்கு வாரன் பாருங்க. பின்வரும் எண்களை கிட்டிய முழுவனுக்கு முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டு. அப்போ முதல் நாங்கள் கிட்டிய முழுவனுக்கு மட்டம் தட்டுறதை பார்ப்போம். ரைட். முதலாவது ஆறு ஆரம்பித்து வைக்க போறியல், அஞ்சு தசம் எட்டு ஆறு பாப்பம், ஆறு ஆரம்பிச்சு வைக்கிறீர்கள். ரைட் சார், ஆறு. ஆறு, வெரி குட். ஏன் இதில் பாருங்க, முழு எண்ணுக்கு அடுத்ததாக இருக்கிறது அஞ்சை விட கூட, ஆகிய பூச்சியத்தை போட்டுட்டு இஞ்சால ஒன்றை கூட்டுறீர்கள், வெரி குட். ரைட். ரெண்டாவது சொல்ல போகிறேன், பதிமூன்று, வெரி குட். ஏன் இஞ்சால அஞ்சை விட கூட, ஆகிய இஞ்ச ஒன்றை கூட்டினா. ரைட். அடுத்தது ஒன்பது. அடுத்து அடுத்து இது பத்து தசம் உண்டுடா, பத்து, வெரி குட். நூற்றி இருபத்தி நாலு சார். நூற்றி இருபத்தி நாலு, வெரி குட். ஏன் இளவு உண்ட அஞ்சை விட கூட, ஆய உண்ட கூட்டுறேன். ரைட். அடுத்தது எட்டு, வெரி குட். ஏன் அங்கால பூஜ்ஜியம் இருக்கு, ஆய ஒன்றும் செய்யல, அப்படியே போடலாம். அடுத்தது ஆறாவது பதினான்கு சார். பதினாலு உண்ட கூட்டணும், ஆயஞ்சால கூட்டினா பதினாலு. அடுத்தது ஏழாவது நூற்றி ரெண்டு, ஒன்றை கூட்டணும், ஆயோ நூற்றி ரெண்டு. அடுத்தது எட்டாவது நூற்றி ஒன்று, அஞ்சு. அப்போ சைவரை போட்டு ஜாலி ஒன்று கூட்டினா நூற்றி ஒன்று. இதில் ஏதாவது டவுட் இருக்கு ஆறாவது? அப்போ இவ்வளவுத்தோட நான் நிப்பாட போறேன். உங்களுக்கு உரிய ஹோம்ஒர்க் என்னவா இருக்க போதண்டா, இன்னைக்கு படிச்சது எங்களை பத்துக்கு மட்டம் தட்டுற பயிற்சி, இந்த பயிற்சி, அடுத்ததா இந்த பயிற்சி. இந்த பயிற்சிகளை என்ன செய்யணும், நீங்கள் ஹோம்ஒர்க்கை செய்து அனுப்பி போட்டு அதுல ஏதும் டவுட் இருந்தா திருப்ப கேட்கலாம் அடுத்த கிளாஸ்லயும். முதல் கிளாஸ் தொடங்க முதல் சார் இதுல விளங்கல, இதுல விளங்கப்படுத்துங்கண்டா நான் திருப்ப விளங்கப்படுத்துவேன். அப்ப எல்லாரும் ஹோம்ஒர்க் செய்து கொண்டு வந்தீங்களாண்டா தான் உங்களுக்கு நான் படிப்பிக்கிற விளங்கினேன்டா அர்த்தம், சரிதானே? அடுத்த கிளாஸ் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகே, பாய்டா தம்பி. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதே வேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.